அப்படினா மோதிச்சூர் லட்டு செய்ய போறோம் பாருங்க எப்படி இவ்ளோ ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க நல்ல வாசனையா இருக்கும் இது கொஞ்சம் இந்த நெய் வந்து எல்ல மாவுல ஃபுல்லா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கங்க ஈவனா அந்த நெய் வந்து ஃபுல்லா மாவுல வந்து படணும் ஒண்ணு ஒரு பிஞ்ச் கேசரி கலர் சேர்த்துக்கங்க இப்போ இதல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்தி mix பண்ணிப்போம் கட்டி இல்லாம mix பண்ணிக்கங்க அப்படியே mix பண்ணிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க கொஞ்சம் தண்ணியா இருந்தா தான் நம்ம வந்து கரண்டில ஊத்தும்போது பூந்தியா வரும் எடுத்தானே ரொம்ப தண்ணி ஊத்திராதீங்க ஸ்டார்டிங்லயே ரொம்ப தண்ணி ஊத்திராதீங்க கட்டி இல்லாம தண்ணி ஊத்தி mix பண்ணிட்டே வாங்க நல்லா கட்டி இல்லாம கரைச்சுக்கங்க இங்க பாருங்க நம்ம கரண்டில ஊத்தும்போது இதுல வர அளவுக்கு இருக்கணும் அவ்வளவுதான் இதோட பதம் ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம் பாருங்க இத பொரிச்சு எடுத்துப்போம் இப்ப பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா பூந்தி கரண்டி எடுத்துக்கோங்க என்கிட்ட இல்ல அதனால நான் இந்த மாதிரி ஓட்டோவில் கரண்டி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் பெருசா தான் வரும் பரவாயில்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் முதல்ல வந்து எண்ணெய் வந்து என்ன பதத்துக்கு இருக்கணும் அப்படின்னா இப்படி போட்டோனே பாருங்க டக்குன்னு மேலே எரிஞ்சிச்சு வர பதமா இருக்கணும் அதுக்காக ரொம்ப சுடறிடக்கூடாது கருகிடும் இப்ப நம்ம போடலாம் பாருங்க நல்லா வந்திருக்கு பூந்தி நம்ம ரொம்ப நேர வேக விட அவசியம் இல்ல நல்லா இந்த மாதிரி உப்பி வந்தாலே போதும் எடுத்துடலாம் போட்டதுக்கு அப்புறம் நீங்க மீடியம் ஃபிளேம் விட கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இல்லனா தீஞ்சிரும் கடலமாவு இல்லையா சீக்கிரமே தீஞ்சிரும் அவ்வளவுதான் பூந்தி தயாராயிச்சுக்கோங்க நல்ல கலர்ஃபுல்லா வந்திருக்கு என்ன அடங்கிடுச்சு பாருங்க முதல்ல எவ்வளவு பபிள்ஸ் இருந்தது இப்ப அவ்வளவு என்ன அடங்கிடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் போதும் இதை எடுத்துக்கோ நம்ம பாருங்க பூந்தி தயாரா இருக்கு கை பொறுக்கிற சூறளவுக்கு கொஞ்சம் ஆறட்டும் அப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் மசிச்சுக்கோங்க சின்ன சின்ன அளவுக்கு அப்புறமா நம்ம பாகுல போடலாம் பாருங்க பெருசு பெருசா இருந்தது இல்லையா கொஞ்சம் நீங்க வந்து ரொம்ப பெருசா இருந்தா கொஞ்சம் லட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து கொஞ்சம் வந்து அதை உடச்சு விட்டுக்கிறேன் நானு அப்பதான் லட்டு பிடிக்கும் போது நல்லா இருக்கும் இல்ல ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க மிக்சியில போட்டு ஒரே ஒரு சுத்தி சுத்தி எடுத்துக்கோங்க ரொம்ப சுத்திராதீங்க ரொம்ப நைஸ் ஆயிடும் அவ்வளவுதான் பாருங்க எவ்வளவு நல்லா ஆயிட்டுருச்சுன்னு ஒரு பேன் வச்சுக்கோங்க நம்ம பால் காத்துக்கிறோம் ஒரு கப் கடலமாவு எடுத்தாங்க அதனால ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் அதுல அரை கப்பு போல தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து
நல்லா பரையட்டும். அதுக்கு அப்புறம் கன்சிஸ்டன்சி பாத்துக்குவோம். இதுக்கு வந்து ஒரு கம்பி பதம் வரணும் அப்படினு சொல்லுவோம். இது நல்லா முத கரஞ்சு கொதிக்கட்டும். தண்ணி இருக்குற சுகர்லாம் வந்து நல்லா கரையட்டும். நம்ம ஏற்கனவே நான் கேசரி கலர் அதுவே சேர்த்திருக்கோம். அதனால இதுல தே போடணும்ன்ற அவசியம் கிடையாது. கரஞ்சு வரட்டும் பாருங்க. நல்லா இதாயிடுச்சு. இப்போ வந்து ஒரு கம்பி பதம் வரணும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு கம்பி இப்படி பண்ணோம்னா ஒரே ஒரு கம்பி வரணும் அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்க பூரி போட்டுக்கலாம். போட்டு இப்ப நீங்க சிம்ல வச்சுக்கோங்க. இத அந்த சூப்லயே நம்ம வந்து போட்டு இது கிளற போறோம். ஒரு மூணு நிமிஷம் போல அப்படியே கிண்டி எட்டி ஆகுற வரைக்கும் அப்படியே விட்டுலாம். பாருங்க நான் வந்து இப்ப ஆறிச்சு கை பொறுக்கிற சூடு அளவு இருக்குது. இதுல நான் வந்து முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழமும் நெய்யில வதக்கி சேர்த்திருக்கேன். இதை நம்ம இப்போ உருண்டை பிடிச்சிப்போம். இதை நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க லட்டு சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சிப்போம். பாருங்க சுவையான லட்டு தயாராக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.